திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தில் கீர்த்தி திரு அகவல் எனும் தலைப்பில் தோன்றும் பாடலின் பொருளை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்று 70 வரி முதற்கொண்டு 80 வரி வரையிலான பொருள் விளக்கத்தை அறிவிக்கிறோம். தேவூர் தென்பால் திகழ்த்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் இடைமருத அதனில் ஈண்ட இருந்து படிமப்பாதம் வைத்த பரிசும் ஏகம்பத்தில் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணொடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் என்று முடிகிறது 80 வரி. இறைவன் கோவில் கொண்ட திருத்தலங்களை ஒன்னொன்றாக குறிப்பிடுகிறார் மணிவாசகப் பெருமான். தேவூர் எனும் தலத்திற்கு தெற்கே இருக்கும் தீவு ஒன்றில் கோ என்றால் அரசன், அரசனாக காட்சி கொண்டு அருளிய செயலும் தேன் பொருந்திய மலர்கள் சூழ்ந்த சோலைகள் இருக்கும் திருவாரூர் பகுதியில் மனுநீதி ஞானம் வழங்கிய பாங்கும் திருவிடை மருதூரில் படிமம் போன்ற அதாவது படிங்கு போல் திருவடிகளை தலைமேல் வைத்த பரிசும் திரு ஏகம்பம் எனும் காஞ்சி மாநகரில் சுயம்புவாய் மண்ணுருவில் எழுந்தருளி குமையவளை இடபாகத்தில் வைத்தருளிய பரிசும் திருவாஞ்சியம் எனப்படும் திருத்தலத்தில் மனம் மிகுந்த கூந்தலுடைய மலைமகளுடன் மகிழ்ந்திருக்கும் அழகும் என்று இவ்வரிகளை முடிக்கிறார் மணிவாசகப் பெருமான். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.